Okay, poise சொல்ல போறோம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு விளையாட்டு தான் நம்ம எல்லாருக்குமே. ஒரு வாட்டி நீங்க விளையாடும் பொழுது ரெண்டு டீம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் ரெண்டு ஆப்போனன்ட்ஸ் வந்து விளையாடுவீங்க. ஒருத்தர் 8 விஷயங்களை சொல்வீங்க. அதுல 4 பொய்கள் இருக்கும், 4 உண்மைகள் இருக்கும். ஆப்போனன்ட் டீம்ல இருந்து வரவங்க அங்க இருப்பீங்க. அங்க நாங்க பலூன்ஸ்ல நம்பர்ஸ் எழுதி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கவங்க சொல்ற மூணாவது விஷயம் போய் அப்படினு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனா நீங்க மூணாவது பலூனை உடைச்சிடுவீங்க. ஓகே, அதே மாதிரி அங்க இருக்கவங்க இங்க வந்தவனே அடுத்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கவங்க வந்து அவங்க சொல்ல போற பொய்கள் என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்க. ஓகேயா? So, நம்ம ரஞ்சிதமே ஸ்கூல்ல இருக்கிறதுனால நீங்க சொல்ல போற 8 விஷயங்களும் ஸ்கூல் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் தான் இருக்கணும். ஓகே ஓகே. போய் சொல்ல போறோம் கேமை சூஸ் பண்ணிருக்கிறது ஆனந்தி. சொல்லுங்க, உங்க டீம்ல இருந்து வந்து போய் சொல்ல போறது யாரு? நானே தான். ஓகே, ஆனந்தி வர போறாங்க. என்னோட குரூப்ல இருக்கிற தி பெஸ்ட் லயர் காக் திலக். ஓகே ஓகே. அண்ட் கயல் ஜிஷ் வர போறாங்க. ஓகே, சோ போய் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் கயல் டீம்ல இருந்து வந்து ஜிஷ் போய் சொல்ல போறாரு. அண்ட் அத துளசி டீம்ல இருந்து வந்து திலக் கண்டுபிடிக்க போறாரு. ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் ஜிஷ் அண்ட் திலக். போடுங்க சார், நான் படிக்கிறேன். In school I was very fat. Gundu. People call me Gundu. Gundu. பச்சை பொய். ஓகே, அடுத்து ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு பிடிச்ச விஷயம் கணக்கு. பொய். நான் வந்து ஐ வாஸ் அசம்பிளி லீடர் ஆஃப் தி ஸ்கூல். ஐ ஹேட் 2 கிரஷ். கண்டிப்பா இருந்திருக்கும். ஓகே, ஐந்தாவது விஷயம். சார், நான் 5ஆம் கிளாஸ்ல படிக்கும்போது கிளாஸ் டாப்பரா இருந்தீங்க. நான் ஃபர்ஸ்ட் rank 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இருந்திருக்கலாம். இந்த பூஜை பார்த்தா இருக்க மாதிரி இல்ல சார். ஒரு நிமிஷம் இருங்களே சுப்ரமணி சார், உங்களை அங்க உடைக்கிறதுக்கு தான் அனுப்பிச்சோம். அங்க போய் நீங்க ஆங்கர் மாதிரி பேசிட்டீங்க. வயிற்றுல இருக்கா துளசி வந்தா சாவடி உனக்கு. நான் வந்து படிச்சுட்டு இருக்கிற டைம்ல நான் தான் என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணுவேன். போய். அதாவது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல நான் வந்து சிங்கிங் காம்படிஷனா வின் பண்ணியிருக்கேன். பாட்டு காம்படிஷன் வின் பண்ணிருக்கலாம். எப்ப படிக்கிறப்ப மச்சான் நான் தான் கிளாஸ்ல சின்ன பையன். முடியலாம், முடிஞ்சிச்சு. ரெண்டு விஷயத்தை வந்து பொய்ன்னு சொல்லிருக்கீங்க நீங்க. ஓகேவா? அத உடைச்சிட்டீங்க. இன்னும் ரெண்டு விஷயம் வந்து பொய்யா இருக்கலாம்ல, அந்த ரெண்டு என்ன? மூணாவது வந்து அசம்பிளி, அதான் ஸ்கூல் பீப்பிள் லீடர். அவன் இருக்கலாம். பொய்னா உடையாயோ இந்த மொகர கட்டையெல்லாம் வச்சிருக்க மாட்டான். அடுத்தது வேற என்ன நினைக்கிறீங்க? சரி, ஆறாவது அவரே அவரோட யூனிஃபார்ம் எல்லாம் தொலைச்சிருவாரு. பொய்யா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ திலக் வந்து இப்போ 4 விஷயங்கள் பொய்ன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்காரு. அது கரெக்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதலாவதா வந்து ஸ்கூல் படிக்கும் போது நான் குண்டான் தான், எல்லாரும் என்ன குண்டான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜிஷ் வந்து சொல்லியிருந்தாப்புல. அது நீங்க பொய்ன்னு சொல்லியிருக்கீங்க. அது கரெக்டா பொய்ன்னு சொல்லிட்டு உடைச்சிருக்கீங்க. ஸோ 1 பாயிண்ட். அடுத்தது ரெண்டாவது, ஸ்கூல் படிக்கும் போது வந்து எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது உண்மை. ஸோ நீங்க தப்பா கெஸ்ட் பண்ணதுனால பாயிண்ட் கிடையாது. மூணாவது விஷயம், அவர் வந்து ஸ்கூல் பீப்புள் லீடர், அசம்பிளி லீடர்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஓகேவா? அது பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிருக்கீங்க. அது பொய் தான். மறுபடியும் 1 பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் 6ஆவது விஷயம், அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அவரோட துணியை அவரே வாஷ் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தாரு. உண்மையாவே அவரு தான் வாஷ் பண்ணுவாராம். பட் நீங்க வந்து 4 விஷயங்கள் கண்டுபிடிச்சீங்க. அதுல 2 விஷயங்கள் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜிஷ்ணு, நீங்க போய் உட்காரலாம். இப்ப அடுத்ததா திலக் வந்து போய் சொல்ல போறாரு. அண்ட் திலக் சொல்ற பொய்களை ஆனந்தி கண்டுபிடிக்க போறாங்க. வாங்க ஆனந்தி. சரி, ஓகே. இப்ப திலக், நீங்க வந்து போய் சொல்ல போறீங்க. அது ஆனந்தி கண்டுபிடிக்க போறாங்க. முதலாவது விஷயம் என்னங்கறத சொல்லிடுவோமா? ரெக்கார்ட் புக்ல லவ் லெட்டர் இருந்து நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க ஆமா நம்பணும். நீ அதுக்குலாம் சரி பண்ணுவாங்க. அதேதான், பொய் தான். நான் என் ரிப்போர்ட் கார்டுல பொய்யா சைன் பண்ணதே கிடையாது. அதுக்கே உங்களுக்கு முடியாது. இது சரி. மூணாவது விஷயம், நான் ஸ்கூல்ல பங்க் அடிச்சதே கிடையாது. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது. எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். யோசிக்க கூட ரெடி ஆயிட்டா உடைக்கிறதுக்கு. அது பொய்ன்னு சொல்றீங்களா? அது உனக்குடா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காளே இந்த பையன் மேல. இவன் நான் வந்து டீச்சரோட ஃபேவரட் ஸ்டூடண்ட். இருக்கலாம். ஸ்கூல்ல ஸ்டேட் லெவல்ல சூப்பர் டான்சர் நான். அது போய். அது போய். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஊருக்கே தெரியும். அந்த क्वेश्चन எதுக்குனே தெரியல. போய் அசிங்க பட்டான் ஆட்டோக்காரன். வேற சொல்லு. ஓகே, ஏழாவது ஸ்போர்ட்ஸ்ல இப்படினா என்ன? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லியா. ஸ்போர்ட்ஸ்ல ஐ அம் குட்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ற. இஸ் a good sports person. இல்ல இருக்கலாம். பாத்துட்டு நான் ஸ்கூல்ல சரக்கடிச்சு மாட்டிக்கிட்டேன். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்த உண்ணி குட்டனை பார்த்தா நீங்க சொல்றீங்க. ஆமா, சோ நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டான்னு பாத்துறோமா? முதலாவது விஷயம், ரெக்கார்ட் புக்ல லவ் லெட்டர் இருந்து மாட்டிக்கிட்டேன்னு சொன்னீங்க. அது பொய்ன்னு நீங்க சொல்லிருந்தீங்களா ஆனந்தி? அது பொய் தான். அதனால கரெக்டா ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கீங்க இது வரைக்கும். அடுத்தது நான்காவது விஷயம் உடைச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது. லவ் லெட்டர் எழுதவே பக்தி இல்ல. இதுல இருக்கு 9 பொண்டாட்டி. அது போயின்னு சொல்லிருந்தீங்களா? அது போய் தான். எல்லாத்தையும் நான் மன்னிச்சிருவேன். சொன்னா பாருங்க ஒரு விஷயம். நான் அது ஒரு வேளை உண்மையா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சரை செக் பண்றோம். அப்படி ஒரு வேளை ஸ்டேட் லெவலா இருந்ததால இப்ப பிராட் ஆன்சர். ஆமா, நீங்க ஆன்சரே சொல்ல வேண்டாம். தெரியவே எல்லாருக்கும். ஆறாவது விஷயமும் கரெக்ட். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேச கூடாது. கடைசி போய் எட்டாவது விஷயம், ஸ்கூல் படிக்கும் போது அவர் ஆல்கஹால் சாப்பிட்டு மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிருக்காரு. ஐயோ, எக்ஸாக்ட்லி. அதுவும் போய் தான். ஆனந்தி 4 பொய்களையும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஆனந்தி போய் சொல்ல போறாங்க. அத ஜிஷ் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நான் ஸ்கூல் கட் அடிச்சு ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணி அப்பா கிட்ட திட்டு வாங்கி இருக்கேன். இருந்திருக்கலாம். முகராசி அப்படி இருக்கு. ரெண்டாவது விஷயம், நான் மேக்ஸ்ல நல்ல மார்க் வாங்கி இருக்கேன். கிளாஸ் டாப்பர். ஓகே, கோல் நிறைய வரும் வரும். கர்ச்சீஃப் வச்சு எப்போ தொடச்சிட்டே இருப்பா ஸ்கூல் டைம்ல. என்ன இப்போ உண்மையா தான் இருக்கும். உண்மையா தான் இருக்கும். ஒரே டைம்ல 2 பசங்க என்ன டியூஷன்லயும் ஸ்கூல்லும் ஃபாலோ பண்ணிருக்கான். 2 பசங்க. அந்த 2 பசங்க கண்டிப்பா இவனும் அவனும் தான். ஒருத்தந்தான் இருக்கும். அப்படினா உடக்கிட்டா ஒருத்தன் தானே இருக்கும். நான் இருக்காது எப்பயும். உடச்சிட்டேன். நான் ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறி இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கீங்க. நான் எக்ஸாம்ல நிறைய பிட் அடிச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கான 7வது விஷயம், ஒரு டீச்சர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். இருக்கலாம், அழகா இருக்கு. பக்கத்துல இருக்கிற பையன் கூட ப்ரப்போஸ் பண்ணிடுவா. என்னால நான் அதுக்கு ஒன்றும் சொல்லல. நெக்ஸ்ட், ஒருத்தவங்க என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இவ கேரக்டருக்கு ஏதாவது திரும்பி பண்ணியிருக்கணுமே. சான்ஸ்லெஸ். நீ தான் டார்ச்சர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஜிஷ் யோயோ 2வது பலூன் வெடிச்சிருக்காரு. போய் அப்படின்னு. 2வது விஷயம் என்ன? மேக்ஸ்ல நான் கிளாஸ் டாப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல. மேக்ஸ்ன்னு சொன்னாலே அது போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிருக்காரு. கரெக்ட், அது போய் தான். நிஜமான டாப்பர்ல ஒரு போய் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்ததா 4வது பலூனை உடைச்சிருக்காங்க. ஒரே டைம்ல 2 பசங்க டியூஷன்ல ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒன்னு சொன்ன ஒன்னு. சோ அது பொய்யா இருக்கும் நீங்க. ஆனா உண்மையில ஃபாலோ பண்ணிருக்காங்க 2 பசங்க. ஆனா நான் கிடையாது. நிறைய பசங்க இருக்கு. நான் 2 தான் ஞாபகத்துல இருக்கு. 9வது விஷயம், நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்டா இருந்தா இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறிட்டாங்க. உண்மை. சரி, அது எனக்கு தெரியல. நான் இப்பதானே வர ரெஞ்சது மெசேஜ்க்கு. ஓகே, சோ அது தவறான கெஸ். ஐந்தாவது விஷயம். தட்ஸ் ஓகே. அண்ட் 8வது ஒருத்தங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணி ஒரே லவ் டார்ச்சர் கொடுத்தாங்களாம். நோ நோ நோ, ஷீ டார்ச்சர்ட். பட் தப்பான கெஸ் பண்ணிட்டீங்க. உண்மையாவே யாரோ ஒருத்தங்க லவ் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க குழந்தைக்கு. ஆமா, சோ மொத்தம் 8 விஷயங்கள்ல 4 பொய்கள் அடங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல நீங்க ஒரே ஒரு பொய்யை தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. மற்ற பொய்கள் என்னலாம் அப்படின்னா ஸ்கூல் படிக்கும் போது அவங்களுக்கு கோல்டு நிறைய பிடிக்கும். சோ கர்ச்சீப்ல அவங்க சளிய அட தொடச்சினே இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. அது போய் தான். நான் சும்மா சொன்னேன். அண்ட் அடுத்தது வேற என்ன போய் சொல்லிருக்காங்கன்னா, ஒரு டீச்சர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னாங்கல்ல. அதனால லேசா படம் பார்த்திருக்கேன் இந்த பொண்ணு நேத்து. அதனால சொல்லிருக்கேன். அதுவும் போய் தான். ஸ்கூல் கட் அடிச்சு ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ணி அப்பா கிட்ட திட்டு வாங்கினேன் அப்படின்னாங்கல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் அது போய். போய் சொல்ல போறோம் பொறுத்த வரைக்கும் 4 பொய்களையுமே கரெக்டா கண்டுபிடிச்சது ஆனந்தி தான். பொய் சொல்ல போறோமோட வின்னர் ஆகியிருக்காங்க ஆனந்தி.